ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என் பையனுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிக்சர் வெஜிடபிள் பராத்தா தான் செய்யலான்ருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று, பூண்டு ஒன்று, மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன நறுக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வரையும் வதக்குனது பிறகு அரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அதோட சேர்த்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வரையும் வதக்கிக்கலாம். வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பராத்தாவோட ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் பராத்தாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸாக பிரிச்சுக்கிறேன். பிரித்தது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனை எடுத்து கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். திக்காக தேய்ச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே சீல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்டஃப் வெளியில் வராமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து தேய்க்க போகிறேன். ஸோ மெதுவாக தேய்க்கணும், ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டாம். ரொம்ப வேகமாக அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்டஃப் வெளியில் வந்துடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பீன்ஸ் வந்து ஆட் பண்ணது அப்படியே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது தவாவில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 சைடுமே எண்ணெய் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. 2 பீஸ் பராத்தாவுமே பார்த்தீங்கன்னா ஃபாயிலில் அப்படியே கவர் பண்ணிவிட்டு டிஃபனில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து 2 ஸ்பூன் போல் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.